5 பவுண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். 5 பவுண்ட்னா 2.5 கிலோ. இதை வந்து இன்றைக்கி நிறைய ஜனம் இருந்ததால் கடையில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே 2 பேக்கில் மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம எத்தனை பேக்கில் போட சொல்கிறோமோ, ஒரு 4 பேக்ஸில் போட சொன்னால் போட்டுருவாங்க. அவங்களே பிரித்து ஒரு 4 கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ஜனன்றதால் அவங்க 2 கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க. இதை நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சின்ன இந்த ஜிப்லாக்கில் போட்டு எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் சாப்பிடுவாங்க. பவுண்டன்னு சொன்னேன்னா ஆல்ரெடி சின்ன சின்னதாக கட் பண்ணி மீந்து போயிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போதுமே வந்து போனேன்னா ஒரு 4 பவுண்டு 5 பவுண்டு அப்படி வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். பீஸை தனியாக எடுத்து வச்சுருவேன் சூப்புக்காக. பிரியாணி மசாலா வந்து தீர்ந்துடுச்சு. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலாவுக்கு பொடிக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு, பார்த்திங்கன்னா தனியா, அதுக்கப்புறம் சோம்பு, சாய் ஜீரா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி, பிரியாணி இலை, ஸ்டார் அணி, அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய், அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு நான் வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து அரைச்சி பவுட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள் ரைஸ் பண்ணேன்னா சூப்பெல்லாம் பண்ணேன்னா, சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு அதெல்லாம் பண்ணேன்னா அதுலேயும் வந்து நான் அரைச்சி சேர்த்துப்பேன். மட்டன் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் சூப்புக்கு தேவையான மட்டன் எடுத்துட்ருக்கேன். பிரியாணி மசாலா அரைச்சது அது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் நான் போடுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் போடுறேன். அதில் வந்து மிக்ஸ் பண்ணேன்னா, இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு, இப்போ சின்ன துண்டு வந்து பட்டை போடுறேன், 2 ஏலக்காய் போடுறேன், 2 கிராம்பு போடுறேன், மூணு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா கொஞ்சோண்டு போடுறேன். ஏன்னா வதக்கும் போதும் வெங்காய தக்காளி வதக்கும் போதும் அதில் நான் போடுவேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணிட்டோம்னா போதும். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுருவோம். நான் வந்து எப்போதுமே பிரியாணி வந்து இந்த தாவத்தரிசியில் தான் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பிரியாணிக்கு. பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கப்பு தான் நான் போடுறேன். நான் இப்போ 2 பட்டை, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு கருப்பு ஏலக்காய், 2 கிராம்பு இது இலை போட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகாய் போட்டேன். வெங்காயம் போட்டேன்.
வந்து நான் தக்காளி போட்டுறேன். தக்காளி போடும்போதே நான் வந்து புதினாவும் கொஞ்சம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டுருவேன். அவ்வளோதான் கொஞ்சம் வதக்கும் தக்காளி வதக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். ஆல்ரெடி வந்து மேரினேட்டில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளோட மஞ்சத்தூள் போடலை கொஞ்சம் வதக்க வந்து இப்போ நான் வந்து மட்டனை போட்டுருவேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிடுறேன். இது அரிசி ஊற வச்ச தண்ணி தான். கப்பு அவ்வளோதான். இப்போ கறி வேகிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த டைமில் வந்து நம்ம வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு கம்மியாக இருந்ததுனால் நல்லா கொதி வந்துடுச்சு. நான் வந்து மட்டன் மட்டன் நல்லா இருக்கு. இப்போ வந்து அரிசி குதிரவாளி கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். ஏன்னா சில நேரத்தில் இது கூட ஸ்டாக் இருக்காது. நான் ஹையில் வச்சுருந்தேன். இப்போ வந்து லோ வந்து ஆக்கியிருக்கேன். லோ நான் தம்க்கு கீழே தவா போடலை, தவா வைக்கலை. நான் தவா வந்து எங்கிட்ட இருக்கிறது தோசை தவா, அது வச்சோம்னா வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதுக்காக நான் வந்து தம் அப்படியே போட்டிருக்கேன். மேலே வந்து குக்கரில் பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணி இருக்குது. அதில் சுடுதண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். நான் கீழே இருக்கிறதுல தான் பிரியாணி இப்போ ஆகிட்டுருக்கேன். ரைஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நான் இப்போ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதான் தண்ணியை. தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். எனக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரியாணி லஞ்ச் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். தயிர் சாதம் தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பச்சை பயிறு வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுதான் நான் சைடுக்கு வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.